கள்ளக்குறிச்சி போக்குவரத்து போலீசாரிடம் சிக்கிய போதை ஆசாமிகள் இருவர், நாங்கள் மட்டும்தான் குடித்தோமா? என்னை விடு, இங்கு குடித்து விட்டு வருபவர்களை 1000 பேரை பிடித்து காட்டுகிறேன், நீ கீழே உட்காரு என காவல் உதவி ஆய்வாளருக்கு சவால் விட்டு கேள்வி மேல் கேள்வி கேட்ட போதை ஆசாமிகள், தோளில் கிடக்கும் துண்டுக்கு கூட மரியாதை இல்லையா என திமுக கட்சியின் கரை போட்ட துண்டை ஓட்டில் வீசி எறிந்து அலப்பறை செய்தனர் போதை ஆசாமிகள் இருவர். கள்ளக்குறிச்சி போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் தர்மராஜ் இன்று 4 முனை சந்திப்பு என்ற பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது 2 போதை ஆசாமிகள் மது அருந்துவிட்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தனர். அப்போது அவர்களை கண்ட போக்குவரத்து போலீசார் அவர்களின் இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது அதில் வந்த இருவரும் நல்ல மது போதையில் இருந்துள்ளனர். இதனால் போலீசார் அந்த போதை ஆசாமிகள் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்தனர். மேற்கொண்டு அவர்கள் போதையில் இருந்ததால் அவர்களின் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து போதை தெளிந்து நாளைக்கு வா, வண்டியை தருகிறோம் என கூறிவிட்டனர். ஆனால் அதற்கு அந்த போதை ஆசாமிகள் சம்மதிக்கவில்லை. மாறாக போக்குவரத்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் நாங்கள் மட்டும்தான் குடித்தோமா? என்னை விடுங்கள், இந்த இடத்தில் குடித்துவிட்டு வருபவர்களை 1000 பேரை பிடித்து காட்டுகிறேன் என போலீசாருக்கு சவால் விடுத்தனர். மேலும் விடாபிடியாக தங்களுடைய இருசக்கர வாகனத்தை கேட்டு போலீசாரை பணி செய்ய விடாமல் தொந்தரவு அளித்துக் கொண்டே இருந்தனர். நீண்ட நேரம் போராடியும் போலீசார் அவர்களிடம் இருசக்கர வாகனத்தை ஒப்படைக்க முன்வரவில்லை. அந்த போதை ஆசாமியில் ஒருவர் திமுக கட்சியின் கரை போட்ட பெரிய துண்டை தோளில் அணிந்திருந்தார். திமுக கட்சி பார்டர் போட்ட துண்டை கண்டு போலீசார் விட்டு விடுவார்கள் என்று எண்ணிய அந்த போதை ஆசாமி போலீசார் விடாத பட்சத்தில் அதிருப்தியில் தனது தோளில் இருந்த துண்டை சாலையில் வீசி எறிந்தார். இந்த போதை ஆசாமிகள் நீண்ட நேரம் போலீசாரிடம் அலப்பறை செய்து கொண்டிருந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பு பகுதியில் காண்பவர்களுக்கு நகைப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது.